நாளில நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவனுடைய வாசஸ்தலம் நாமே. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எங்கே? நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். நமக்குள்ளே தங்கி இருக்கும்படியாக விரும்புகிறார். வாசம் பண்ணுவது என்றால், அதாவது நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே வரீங்க, இந்த கூட்டம் முடிஞ்சது எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க இல்லையா? ஆனால் நாங்கள் இந்த சர்ச்சோட சேர்ந்த வீடு இருக்குது, ஜெப வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வாசம் பண்ணுறோம், அங்கே தான் தங்கி இருக்கிறோம். நீங்கள் யாரும் வந்து அங்கே தங்குறதில்ல. ஊழியர்களாகிய நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறோம், சரிதானே இல்லையா? இதே போல கர்த்தர் நம்மிடத்தில் தங்கும்படியாக விரும்புகிறார், வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அவரை கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு, சரி ஐயா நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டா, ஆபத்து நேரத்தில் ஆச்சரியமாய் கூப்பிடுவது, அங்கலாய்ப்போடைய கூப்பிடுவது, ஆபத்தெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, எல்லாம் சரியான பிறகு, ஆ ஏசப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னும் எனக்கு எப்போவாது தேவைன்னா நான் கூப்பிட்டுக்கிறேன், சரி இப்போ நீங்கள் போங்க, இப்போ என் வேலையெல்லாம் ரொம்ப அலுவலாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அப்படி தானே சொல்லுகிறோம்? அப்படி தானே நம்முடைய நிலைமை இருக்கிறது? நம்மோடு கூட எப்போதும் அவர் தங்கி இருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? நமக்கு தேவை வரும்போது அவரை அழைப்பது, அவருக்கு கனம் கொடுப்பது, அவரோடு பேசுவது, அவரை நேசிப்பது எல்லாம் நேர்த்தியாய் நடக்கிறது. ஆனால் எல்லா நிலைமைகளிலும் அவரோடு நீங்கள் வாசம் பண்ண முடிகிறதா? அவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறாரா? ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, இடைபடுவாராக. அவரோடு எந்த உறவில் இருக்கிறீர்கள்? நீ வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர் எங்கு வாசம் பண்ணுவார்? எல்லா இடத்துல எல்லாம் சொல்லணும், தூளிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார்ன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லை. அந்த மாதிரி நம்முடைய தேவன் இருக்கிறவர் அல்ல. அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ளே தான் அவர் வந்து தங்க முடியும், வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமாக இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே தான் அவர் தங்குவார். அசுத்தங்கள் இருக்குமானால், அசுசிகள் காணப்படுமானால் அவர் விலகி போய்விடுவார். எச்சரிப்பார், உணர்த்துவார், பேசுவார். கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் மௌனமாய், அவர் ஜென்டில்மேன், அவர் மௌனமாக போயிடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம், யாராவது மயக்கில் படித்தால் நல்லா இருக்கும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். பாருங்க, அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அவர் அநேக முறைகளில் அவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய்கிறார், அவள் கூப்பிடுதலை கேட்டார், அவர்களை சத்துருக்கள் நடுவிலிருந்து காப்பாற்றும்படியாக அக்கினியை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்தபோது தூதன் பின்னாலே போய் நின்றார். அது மட்டுமல்ல, அக்கினியும் அதிலாயிருந்தவர்களை காத்து கொண்டார். தண்ணீர் விலகி சென்றது, மதிலாக நின்றது. இப்படி அநேக அற்புதங்களை செய்துதான் அவர் அழைத்து கொண்டே வருகிறார். இப்போது கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன், அவருக்கு வாசம் பண்ணுறதுக்கு பரலோக ராஜ்யம் இல்லையா? இவ்வளவு மகிமையான வாசஸ்தலம் அங்கே இருக்கிறதல்லவா? ஓயாமல் தூதர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எப்போது இன்ப சத்தம், அங்கே எந்த கஷ்டமும் இல்லை, அவருக்கு எந்த குறைவும் அந்த இடத்துல இல்லை. அவருக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் தூதர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள், பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்பமான இடம், மகிழ்ச்சியான இடம். அவருக்கு அழகான சிங்காசனம் உண்டு, பிதாவோடு இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், மண்ணினாலே உருவாக்கினாரே இந்த மனிதன், இந்த மனிதனிடத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர்தானே மண்ணை மண்ணை எடுத்து உருவாக்கி எப்படி உருவாக்கினார் தம்முடைய சாயலின்படி உருவாக்கினார் தம்மை போலவே உருவாக்கினார் அவர் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரிய அன்பு ஹalleluya அவர் சொல்லும்போது அந்த ஆதிகாமத்தில் வசனம் இருக்குது நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனும் ஆலோசனை பண்ணி அவர்கள் மனிதனை உண்டாக்கினார்கள் மனிதனை உண்டா மண்ணினாலே எடுத்து உருவாக்கிவிட்டு அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் ஹல்லேலூயா இதெல்லாம் தேவன் வைத்த அவருடைய அனாதி தீர்மானம் அனாதி அன்பு ஹல்லேலூயா அன்பு மனிதனை அவ்வளவாய் அவர் நேசித்தார் ஹல்லேலூயா இந்த காட்டு பறவைகளை எல்லாம் பார்த்து இந்த பறவைகளை சிருஷ்டித்தாரே அந்த பறவைகளை எல்லாம் பார்த்து நீங்கெல்லாம் ஓயாமல் துதிச்சு கொண்டிருங்கன்னா அந்த பறவைகளெல்லாம் ஓயாமல் துதிச்சுட்டே தான் இருக்கும் அதுக்கு எதிராக எதுவும் செய்யாது காட்டு மிருகங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் தேவனை ஓயாமல் துதித்து கொண்டு இருங்கள் என்று சொன்னால் அது துதித்து கொண்டே இருக்கும் அந்த 148வது சங்கீதம் என்று நினைக்கிறேன் 47 என்று நினைக்கிறேன் அதில் அநேக வார்த்தைகள் துதியுங்கள் 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 அகாமச்சங்களே துதியுங்கள் பறவைகளே துதியுங்கள் சிருஷ்டிகளே துதியுங்கள் அநேகமாக துதியுங்கள் துதியுங்கள் அந்த மிருகம் இந்த உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் துதிக்கும்படியாக தாவீது சொல்லுகிறார் காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே எல்லாம் துதியுங்கள் என்று அவர் எழுதி கொண்டு வருகிறார் எல்லாம் துதித்து கொண்டு தான் இருக்கிறது என்றாலும் மனிதன் துதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டிக்க மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தம்மை துதிக்கும்படி தம்மை ஆராதிக்கும்படி தம்மை பின்பற்றும்படி தம்மை நேசிக்கும்படி அவர் விரும்பி அவர் ஆவலோடு இருக்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் துதிகளின் நடுவிலே அவர் என்ன செய்கிறார் வாசம் பண்ணுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் அவர் நம்முடைய நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார் ஹல்லேலூயா இன்னும் அங்கே அசுத்தத்துக்கு பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு ஒன்று அங்கே இடமில்லை அங்கே பரிசுத்தமாக இருக்கிறது அந்த இடம் அந்த பரிசுத்த இடத்துக்குள்ளே அவர் வந்து தங்குவார் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அதைத்தான் சொல்லுகிறார் நான் வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு சும்மா ஆயத்தம் பண்ண சொல்லலை அவர் சொன்ன முறைமையின்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படியே அங்கே ஆயத்தம் பண்ணும்படி செய்தார் நீங்கள் 25 அது யாத்திராக 25 அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து கொண்டே வருவீர்கள் ஆனால் எவ்வளோ அதுக்கு ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார் என்ன செய்யணும்னு சொல்கிறார் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் எந்த எதனால் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த ஒரு கூடாரத்தை அமைத்து அதிலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் அவர் வந்து அங்கே தங்கியே இருப்பார் நீங்கள் இதில் ஒரு வசனத்தை படித்தீங்கன்னா தெரியும் விளக்கமாக இருக்கிறது யாத்திராகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை படியுங்கள் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் ஆமாங்க நடுவில் வருவேன்னு சொல்றாரு இல்லையா கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் மோசையோடு கதை சொல்லுகிறார் நான் அங்கே நடுவில் வருவேன் அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சி பெட்டி இருக்கிறது சாட்சி பெட்டிக்குள்ளே என்ன வைக்க சொன்னார்னா கற்பனை பலகையை வைக்கும்படி சொன்னார் அந்த பெட்டியே அந்த அளவின் முறையில் அளவெல்லாம் இருக்கிறது அந்த முந்தின வசனங்களில் இருக்கிறது வரிசையாக நீங்கள் படித்தால் அது தெரியும் இப்போ படிப்பதற்கு நேரம் இல்லை வீட்டில் சென்று அதை அமைதலாக இருந்து படித்து பாருங்கள் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் 22வது வசனம் வரைக்கும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாட்சி பெட்டி உடன்படிக்கை பெட்டி இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறதுனா கற்பனை பலகை தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகளும் அந்த சாட்சி பெட்டிக்குள்ளே வைக்கும்படியாக சொன்னார் இந்த சாட்சி பெட்டிக்குள்ளே அந்த கற்பனை இருக்கிறது இந்த சாட்சி பெட்டியின் மேலே
ஒரு மூடி இருக்கிறது. அதற்கு தான் கிருபாசனம் என்று பெயர். அல்லேலூயா. கிருபாசனம் கிருபாசனம் என்று சொல்லுகிறார்களே, இதுதான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தின் ஒரு ஓரத்திலையும் மறு ஓரத்திலையும் ரெண்டு கேருபின்கள் இருந்தது. ரெண்டு கேருபின்களும் எதிர்முகமாய் நின்று கொண்டிருந்தார்கள், எதிரெதிராய் நின்று கொண்டிருந்தார்கள். அது இந்த கிருபாசனத்தை அவர்களுடைய இறகு இந்த செட்டைகள் இந்த கிருபாசனத்தை அப்படியாய் மூடியிருந்தது. ரெண்டு கேருபியன்களுடைய செட்டைகளும் இந்த கிருபாசனத்தை அப்படியாய் மூடிக்கொண்டிருந்தது. இதன் நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இது இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மற்ற காரியங்களெல்லாம் விளக்குறதுக்கு இப்போ நேரம் இல்லை. முதல்ல பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தபடியாக இருக்கிற இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்தத்துக்கு ஸ்தலத்துக்குள்ளே யாரும் திடீர்னு உள்ளே வர முடியாது, ஒருவரும் வரக்கூடாது. ஜனங்களெல்லாம் அந்த பிரகாரத்தில் தான் நின்று கொண்டிருக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் அவன் தனக்காகவும் ஜனத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பலியிட்டு அந்த இரத்தத்தோடும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப வர்க்கத்தோடும் புகையோடும் இந்த அவன் நன்மை தன்னையை சுத்திகரித்து கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஆசாரிய ஊழியத்தை அவன் நிறைவேற்றுவான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும். ஆனால் கர்த்தர் இங்கேயும் வந்து இறங்குவேன், இவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதன் நடுவில் இருந்து தான் மோசையோடு பேசுவேன் என்றும் சொல்லுகிறார். பாருங்க, அப்படி அவ்வளவு முறைகளெல்லாம் அந்த நாட்களிலே கர்த்தர் எழுதி வைத்திருந்தார், அவளுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு நமக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே இந்த அதாவது மேலே இருந்த அதுக்கெல்லாம் திரைச்சியில இருக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது ஒரு திரைச்சியிலை. இந்த திரைச்சியிலை அந்த அது நடுவாக மேலிருந்து கீழாக கிழிந்து விட்டது. இப்போது என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக இந்த கிருபாசன தண்டையில நான் தைரியமாய் வரலாம். எல்லாருக்கும் வரலாம், ஒரு சிறு பிள்ளைக்கும் வரலாம், ஒரு வாலிபனுக்கு வரலாம். ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கே இல்லை, எல்லாரும் வரலாம். வயதானவர்களும் வரலாம், வியாதிப்பட்டவர்களும் வரலாம், மரண தருவாயில் இருக்கிறவர்களும் வரலாம், அனைவரும் வரலாம். ஹல்லேலூயா. ஒரு பாவி பாவம் செய்து விட்டு அந்த இடத்துல வருவானானா, அவன் பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவன் கிருபாசனத்திலே வந்து கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தரோடு தைரியமாய் பேச முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இது அற்பமான காரியம் அல்ல, பெரிய காரியம், மகிமையான காரியம். ஆரோன் மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் அந்த கிருபாசன தண்டையிலே வர முடியும், வேற யாருக்கும் வர முடியாது. அதுவும் பாவம் செய்தவனாய் ஆசாரியன் வருவானானால் அங்கே செத்து மடிந்து விடுவான், செத்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிருபாசனமாக இருந்தது தேவனுடைய சமூகம். இன்றைக்கு எவரும் வரலாம் என்று வருந்தி அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவரை கிட்டி சேர முடியும், அவர் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ண முடியும். நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி அவருடைய ஆவியினால் எங்களை நிரப்பி நம்மை நிரப்பி அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை தந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே அசுத்தம் காணப்படுமானால், கர்த்தர் விரும்பாத பாவம் காணப்படுமானால் அவர் அங்கு பாவத்தோடு வந்து இருந்து கொள்ள முடியாது. சொல்லுவார், மகளே நீ இந்த தவறை பண்ணி இருக்கிறாய், நீ பேசுனல தவறு இருக்கிறது, நீ பார்த்த பார்வை சரியில்லை, இந்த செயல்முறை சரியில்லை, உன் பழக்க வழக்கங்கள் சரியில்லை, இவைகளெல்லாம் செம்மைப்படுத்து, இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்படு. அப்போதுதான் நான் உன்னோடு வந்து தங்கியிருக்க முடியும், உன்னோடு வாசம் பண்ண நான் விரும்புகிறேன், உனக்குள்ளே தங்கியிருக்கும்படி நான் விரும்புகிறேன், விருப்பத்தோடு உன்னிடத்துல வந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். நீ திறந்து அவருடைய ரத்தத்தினால் இலவசமாய் இந்த பாவ மன்னிப்புக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ
அந்த காலத்தில் பா ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு ஒரு காளையை கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு ஆட்டை கொண்டு வர வேண்டும், அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு புறா குஞ்சை கொண்டு வர வேண்டும், புறாவை காட்டு புறாவை கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் கட்டளை வைத்திருந்தார். இன்னைக்கு அது ஒன்றும் இல்லை. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க அவர் பாதத்தில் போய் விழுந்தால் போதும், சிலுவை அண்டையில் வந்தால் போதும், அவர் அவரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம் போதும். ஆகையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்தப்படுவோம். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதெல்லாம் 25 வசனத்தில் படித்தோம் இல்லையா. நான் அவர்கள் அந்த பரிசுத்த 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கிற போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். மோசையோடு தான் சொல்லுவார், மோசே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மிடத்தில் போதித்தாலும், வசனங்களை கொண்டு நம்மோடு பேசினாலும், கர்த்தர் நம்மிடத்திலும் தனித்தனியாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மோடும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசும்படி ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம் ஆவலோடு காத்திருக்கும் போது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று அவரை நோக்கி கூப்பிடும் போது, நான் வேறொருவர்கிட்ட தான் பேசுவேன், உங்ககிட்ட பேச மாட்டேன் அவர் சொல்கிறது இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக பேசுவார். ஒரு வசனத்தின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார், ஒரு தரிசனத்தின் மூலம் பேசுவார். இல்லாத இல்லாவிட்டால் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் அசரீரி சத்தம் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்ல இல்லாவிட்டால் ஆராதனை நடுவிலே கர்த்தர் கர்த்தருடைய வசனத்தை போதகர் போதித்து கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு திட்டமாக வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற முறைகள். இதை நீங்கள் விரும்ப வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், பாட்டு பாடினேன், என்னவோ சொன்னாங்க, என்னவோ பிரசங்கம் பண்ணாங்க, என்னவோ பிரசங்கம் பண்ணாங்க, அதனால் பாட்டை பாடினாங்க, அப்புறம் ஜெபம் பண்ணாங்க, நானும் போய் இருந்துட்டு வந்துட்டேன். இந்த நிலைமை மாற வேண்டும். யாரோடு உறவு வைக்க வேண்டும்? கர்த்தரோடு. பரிசுத்தாவிக்குள் நிறைந்து மகிழ்ந்து கர்த்தரை துதித்து பாடி புகழ்ந்து அவரோடு கம்பீரமாய் மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட வேண்டும். அவருடைய அன்பை இன்னும் ஆழமாய் ருசிக்க வேண்டும். நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் சரியாகி போச்சு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடாது. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன், நான் நிறைவோடு திரும்பி போக வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, சுத்திகரியும், என் அன்பினால் என்னை நிரப்பும். இந்த அன்பை அறிந்து கொண்டது கொஞ்சம்தான், இன்னும் அதிகமான அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். இன்னும் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், உம்மை நான் எப்படி பின்பற்ற வேண்டும், இந்த கேள்விகளோடு வந்து கர்த்தருக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உறவு அந்த அந்த கூட்ட நேரங்களில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை அங்கே விளையாடுது, இங்கே இந்த பையன் இங்கே ஓடுறான், அவர் இங்கேயோடு நடந்துகிட்டே இருக்கிறாரு, அங்கேருந்து யாரோ வர்றாங்க. இதெல்லாம் இது இந்த சர்ச்சில் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் மட்டும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக எல்லாம் மூடி இருக்கும், நல்லா அடைஞ்சிருக்கும், எதையும் பார்க்க முடியாது. எங்கே கண்ணுனால பார்க்குறதுக்கு நிறைய ஏதுக்கள் இருக்கிறது. இதை பார்த்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. யாரை பார்க்க வேண்டும்? கர்த்தர் முகத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் பேசுவதை நம்முடைய காதுகள் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். கர்த்தரை பாடி புகழ வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன பேசுகிறார், என்னோடு என்ன பேசுகிறார், என்னோடு என்னுடைய காரியத்தை ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற வாஞ்சியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் அந்த கேருபின் நடுவில் இருந்து பேசின கர்த்தர் உங்களோடும் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வழியில் வரும்போதே ஜெபம் பண்ணிகிட்டே வரணும். வீட்டிலேருந்தே வரும்போதே ஸ்தோத்திரத்தை, ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறேன், என்னை ஆசீர்வதியப்பா, என்னோடு பேசுவோம்ப்பா, எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை தாரும், ஒரு புது ஆசீர்வாதத்தை தாரும், ஒரு புது மகிமையை தாரும், ஒரு புது வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும், என்னை புதிதாக்கி விடும் ஆண்டவரே என்ற வாஞ்சியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டே வர வேண்டும். இந்த வருஷ இறுதியில் இந்த அனுபவங்களை நீங்கள் அதிகமாய் வாஞ்சியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார்.
ஹாலேலூயா ஹாலேலூயா இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம் 2 கொரிந்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை படியுங்கள் யாராவது சத்தமா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆமென் இந்த இடத்திலேயும் அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர்கள் என் ஜனமாய் உலாவுவேன் சொல்றாரு இங்க இன்னொரு காரியம் வாசம் பண்ணுகிறது மட்டுமல்ல அதுக்குள்ளே உலாவி வருகிறார் ஹalleluya அங்கே உலாவுகிறார் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் நாமெல்லாம் யாரு அவருடைய ஜனம் அவருக்கு சொந்தமான ஜனம் அவர்கள் தேவன் சொன்னபடி அவர் தேவன் சொல்லி இருக்கிறார் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இப்போது வாசம் பண்ணுகிற இடம் ஆலயம் ஆலயம் அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறது இல்லை என்று வேதவசனம் அப்போஸ்தல நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கைகளில் எவ்வளோ அலங்காரமாய் பெரிய பணங்களை செலவிட்டு ஆலயத்தை கட்டி வைத்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் தங்கி இருப்பது இல்லை வாசம் பண்ணுகிறது இல்லை அவர் தங்குகிற ஆலயம் நமக்குள்ளே நாம் தான் அவருடைய ஆலயம் திட்டமாக வசனம் வேறு வசனங்களும் இதுக்கு இருக்கிறது பவுலப்போஸ்தலர் அதை சொல்லுகிறார் ஆலயம் நாம் தங்குகிற ஆலயம் அவர் தங்குகிறபடியினாலே இங்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் மேலே உள்ள வசனங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக இயேசு கர்த்தர் தங்குகிற ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாக இருக்கும்படி அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அவிசுவாசிகளுடன் உறவு வைத்து கொள்ளக்கூடாது அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு நாம் நெருக்கமான உறவு ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் நீங்கள் உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அந்த உறவில் இருந்து விலகி கொள்ள வேண்டும் இனி விவாக விஷயத்திலும் கூட உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உறவினர்களுக்கு யாருக்காகனாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்குமானால் ரட்சிக்கப்பட்டவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்களே திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்படாதவர்களோடு உறவு அந்த திருமண உறவிலே வரவே கூடாது அங்கே இருக்கக்கூடாது என்று தான் வசனம் சொல்லுகிறது அது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அடுத்தது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது நீதியும் அநீதியும் சேர்ந்து வாழ முடியாது அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்க முடியாது ஹல்லேலூயா உங்களுக்கு புரியும் என்று தான் நினைக்கிறேன் அடுத்தது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது சிலர் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு சில ஒரு கூட்டம் கூட விக்கிரக ஆராதனையை சொல்லி கொண்டு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை என்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதான் விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது தேவனுடைய ஆலயம் நீங்கள் போய் என்ன விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது ஒரு ஒரு மரியாதை வணக்கம் சிலை வணக்கமாக இருக்கலாம் இயேசுவை சிலையாக வைத்து வணங்கலாம் சிலர் கிறிஸ்தவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இயேசு மாதிரி ஒரு ஃபோட்டோ அது இயேசு அல்ல அந்த அது ஒரு படம் அந்த படத்தை நெருப்பில் போட்டால் என்ன ஆகிடும் எரிஞ்சு போ கீழே விழுந்த அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சு போ அங்கே இங்கே ஏசு இருக்கிறார் இவங்க எல்லாம் வெளியே போகும்போது புறப்பட்டு அந்த ஃபோட்டோ அதில் ஒரு லைட்டு வாடா விளக்கு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு லைட்டு அதில் தொங்க விட்டுருப்பாங்க இதில் ஏசு இருக்கிறாருன்னு ஒரு பெரிய பயபக்தி அந்த ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு இயேசுவே நான் போகிறேன் வெளியே போகிறேன் என்னை பாதுகாத்துக்கொள்ளணும்னு ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க
இன்னும் வேறு தேவைன்னா போய் அதையும் பார்த்து ஜோமணிக்கிறார். இது சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை. முதல்ல அப்படி உங்கள் இங்கே இருக்கிறவ யாருடைய வீடுகளினாவது அப்படி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல போய் அந்த ஃபோட்டோவை வெளியே தள்ளிடுங்க. அந்த ஃபோட்டோவை வீட்டிலேருந்து வெளியே தள்ளிடுங்க, உடச்சி போட்டுருங்க. கத்துடைய கிருபையினால் அந்த லாக்டவுனுக்கு முந்தி என்று நினைக்கிறேன் ஒரு அதாவது ஒரு கேத்தலிக் குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் வந்து ஞான இந்த சகோதரி முதல்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவராக இருந்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் நிறைய ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. நான் இப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் போனப்போ சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடணும், வசனத்தை தொங்க விடுங்க. வசனம் போடும்படியாக வசனத்தில் நம்ம வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வீட்டு வாசலிலே காலிலே உங்களை வேத வசனத்தை எழுதுங்கள் அப்படின்ற எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் நாங்கள் தான் ஒரு நாள் போய் அந்த வீட்டில் போய் அந்த ஃபோட்டோவெல்லாம் இறக்கி கீழே வச்சு அதை கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்து அதை உடச்சி சுக்குநூறாக்கி போயிட்டார். அதுக்கு பதிலாக கொஞ்சம் வசனங்களையெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன், இந்த வசனங்களையெல்லாம் தொங்க விட்டுருக்கோம். இப்படியாக அதில் தேவன் இல்லை, அது வெறும் படம். இப்படி கும்பிட்ட விக்கிரக ஆராதனை தான். அப்படி யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து போட்டோம் எனக்கு என்னமோ கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைக்காதுங்க, ஒரு கஷ்டமும் வராது. அது வெறும் படம், கீழே விழுந்தால் நொறுங்கி சுக்கு நூறாக போயிடும், அடுப்பில் போட்டால் சாம்பலாகி போயிடும். அது ஏது தேவனாக இருக்க முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. யாராவது வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா எடுத்து போட்டுருங்க தயவாய். உங்கள் உறவினர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ யாரோ இருந்தாலும் கூட அவங்ககிட்ட சொல்லுங்க. சாதாரணமாக இந்த இயேசு போட்டோன்னு ஒன்று போடவே போடாதுங்க. அது இயேசு அல்ல, இந்த கேலண்டர்லாம் வருது இல்லையா, போட்டு வருது இல்லையா, ஓ இயேசு எங்கள் வீட்டில் இருக்க இயேசு கேலண்டர் போடாதுங்க. அதை போடவே போடாதுங்க, அதை கிழித்து தூர போட்டுருங்க. அதை இயேசுன்னு சொல்லாதுங்க. அவ்வளோ எவ்வளோ மகிமையான தேவன். நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி அதை ஒன்று ஒரு படம் போல் வச்சு அதை செய்ய முடியுமா? அவரை உங்கள் கைக்குள்ளே அடக்க முடியுமா? ஒரு மகிமையான தேவன் அல்லவா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அல்லவா? சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா? அவர் எப்படி நீங்கள் அவருடைய சாயலை நீங்கள் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் எடுத்து போடுங்க, இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. யாருடைய வீடுகள், உறவினர்கள் வீடோ உங்கள் பெற்றாருடைய வீடுகளோ யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லி அதை வெளியே தள்ளிடுங்க. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இது. ரெண்டு உறவு வைக்கக்கூடாது. ரெண்டு உறவில் நடுவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படியும் வேணும் இப்படியும் வேணும்னு இருக்கவே இருக்காதுங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை கும்பிடுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடுங்க. இன்னைக்கு எலியா அப்படி தான் சொன்னார். ரெண்டு நினைவுகள்னால குத்தி குந்தி நடக்காதுங்க. ஒரு காரியத்தில் கூட கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியமாக இருப்போம், செம்மையாக இருப்போம், உறுதியாக இருப்போம். அம்மாவுக்கு பயந்து, அப்பாவுக்கு பயந்து, அவங்களுக்கு பயந்து, இவங்களுக்கு பயந்து. ஒருவேளை கணவன் ஏதாவது செய்வாரானால் நீங்கள் தலையிட்டு செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதற்கு நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபித்து அவரிடத்துல சொல்ல வேண்டிய தருணத்தில் சொல்ல வேண்டிய முறையின்படி அவரிடத்துல சொல்லுங்கள். அவர் கீழ்ப்படிவார், அதுக்கு இணங்குவார். வசனத்தோடு சொல்லுங்கள், ஜெபத்தோடு சொல்லுங்கள், உபவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி என் வாழ்க்கை அமைய வேண்டும், என் குடும்பம் அமைய வேண்டும், கர்த்தர் என்னிடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் உங்களுடைய உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். உங்களிடத்தில் அவர் வாசமாக இருக்கிற தேவன் உங்கள் குடும்பத்திலும் வாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே வீடு எப்படி இருக்கிறது? உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் பண்ண முடியுமா? வீட்டுக்குள்ளே அவர் உலாவ முடியுமா? அதான் அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அற்பமான மனுஷத்திலே குறைவுள்ளவர்கள், பலவீனர், அறிவீனர், கீழ்ப்படியாதவர்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தினவர்கள், அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரே. ஹல்லேலூயா. வாசம் பண்ணி உலாவுகிறேன்னு சொல்கிறார். உலாவுறதுன்னா என்ன? நம்ம வீட்டில் பெரியவர் ஒருவர் இருப்பாரானால் என்ன செய்வார்?
அப்படியே எல்லாரும் வந்து அப்படி இப்படியே உலாவி வருவார் அல்லவா. அம்மா மருக்கு ரொம்ப வேலை இருக்கும், அப்படியே உலாவுறதுக்கு நேரம் கிடைக்காது. அவங்க ஒரு பெரியவர் வயதானவர் ஒரு ஒரு பாரானால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த சொந்த அந்த வீட்டின் உடமஸ்தராக இருக்க வேண்டும், அது சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அவர் வந்து அழகாக எல்லா ரூம்லாம் வரலாம் இல்லையா. ஃப்ரெண்ட் ரூமில் உங்கள் வீட்டில் ஏசு வர முடியுமா? உங்கள் ஃப்ரெண்ட் ரூம் எப்படி இருக்குது? முதலறை, முதலறை எப்படி இருக்கிறது? ஹால் எப்படி இருக்கிறது? நல்லா பெரிய ஒரு டிவி, அது பக்கத்தில் வருஷ வருஷையோ என்னது சேர், ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சமயம் போகிறதே தெரியாது, நேரம் போகிறதே தெரியாது. குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு இன்னும் போய் தொடர்கதையை பார்க்குறது, அதையும் அசுத்தங்களை பார்க்குறது, அதெல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? வெளியே தள்ளி விடுங்கள். இப்போ டிவி இல்லாட்டியும் மொபைல் வச்சுருக்காங்கல்ல, மொபைலை உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்து பார்த்து அவங்களுடைய அந்த வீடு எப்படி இருக்கிறது? அலங்கோலமாகிறது, அசுசியாகிறது. எப்படி கத்தர் உலாவ முடியும்? எப்படி கத்தர் பரிசுத்தமான தேவன் அவர் நம்ம வீட்டுக்குள்ளே உலாவி வர முடியும்? நீ சண்டை சத்தம் இல்லையா, சண்டை ஒரு வார்த்தைக்கு கீழே இறங்க முடியாது. ஒரு வார்த்தை எப்படியோ யார் வாயிலிருந்தோ ஒன்று விழுந்துட்டுச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கணும். ஒரு பெரிய பகலம் அங்கே சண்டை, அப்புறம் சாப்பிட்றதில்ல, அப்புறம் அவர் அப்படியே போயிடுவார். இந்த அம்மா அன்னைக்கு அழுது அழுது சாப்பிடாம அங்கே ஒரு மூலையில் படுத்திருப்பாங்க. எப்படி கத்தர் உலாவி வர முடியும்? எப்படி கத்தர் வாசம் பண்ண முடியும்? சுத்திகரித்து கொள்ளலாமா? ஹல்லேலூயா. ஒரு நியாயமான காரியத்தின்படி ஒரு வருத்தம் கோபம் வந்தாலும் அதை மன்னித்து விட வேண்டும். அந்த இருதயத்தை விட்டு அது அப்படியே விலக்கி போடணும். அப்போ தான் எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முந்தி உங்கள் எரிச்சல் தனிய கிடவுது. படுக்கைக்கு போகிறதுக்கு முந்திய ஏதோ கோபமோ சண்டையோ எரிச்சலோ ஏதோ புகைச்சலோ வந்திருந்தாலும் படுக்கைக்கு போகிறதுக்குள்ளாக நீங்கள் நல்மனம் பொருந்தி கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போட வேண்டும். ஒருவேளை அவர் கோபமாக வந்தாலும், பிள்ளைகள் கோபமாக வந்தாலும், உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள், சரி பண்ணி கொள்ளுங்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியலன்னு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். அவரல்லவா நமக்கு பெரியவர், அவரல்லவா நம்ம கூட இருக்கணும், அவரல்லவா நம்ம வீட்டை விட்டு போயிடக்கூடாது, அவரல்லவா உலாவி கொண்டிருக்க வேண்டும். எல்லா வசதியும் இருக்கிற பெரிய வீடு, பங்களா வீடு, எல்லா ஃபேஷனோட எல்லாம் செய்து வைத்திருக்கிறது. கத்தர் மட்டும் இல்லைன்னா அந்த வீடு என்ன? ஒரு ஏழை மனுஷனுடைய வீடு, ஒரு குடிசை வீடு. அங்கே பாட்டு சத்தம், குழந்தைகளோடு சேர்ந்து ஆர்ப்பரித்து கத்தரை புகழுகிற சத்தம், ஆராதனை சத்தம், வேதத்தை திறந்து படிக்கிற சத்தம், இது கேட்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாரா? அந்த நல்ல ஃபேஷனாக பண்ணி வச்சுருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாரா? அந்த வீட்லேயும் கத்தரை ஆராதித்து கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அங்கே தங்கி இருப்பார், இங்கே வாசம் பண்ணுவார். இல்லை என்று சொல்லவில்லை நான். என்றாலும் அவர் குடிசை வீடு என்று பார்க்கிறது இல்லை, மண் வீடு என்று பார்க்கிறது இல்லை. அவர் அந்த வீட்டில் அவரை கனம் பண்ணி அவருக்கு பிரியமானதை செய்து அவர் சத்தம் கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்காக ஜீவிக்கிற அந்த பிள்ளைகள் நடுவில் அவர் வாசமாயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வாசம் பண்ணுவேன் சொன்னார் சொல்லுகிறார். இன்னும் 17 வசனத்தில் பாருங்கள், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளும். ஆகையினால் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அதை விட்டு பிரிந்து வந்து விடுங்கள். அது கூட உறவு வச்சு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு அதை முதல்ல நான் சொன்ன போல் ரெண்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு கொண்டு இருக்காதுங்க. அதை விட்டு அதுக்கு இறக்கம் பாராட்டக்கூடாது, அதை விட்டு விலகி வந்து விட வேண்டும். அப்போது தான் கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசமாயிருக்க முடியும். ஹல்லேலூயா. இனி பரலோகத்திலே ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம்
மூன்றாவது வசனம் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் ஆமென் ஹalleluya ஒரு பெரும் சத்தம் பரலோகத்திலே கேட்கிறது என்ன சத்தம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவன் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது பரலோகத்துல போனா நமக்கு கிரீடம் கிடைக்கும் வஸ்திரங்கள் கிடைக்கும் பெரிய வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள் பொன் மாளிகை இருக்கிறது தங்கத்தெருவில் தான் நடப்போம் எல்லாம் சரிதான் ஆனால் அதில் நமக்கு மேன்மையாய் விளங்குகிறவர் யார் கர்த்தர் ஹல்லேலூயா தேவாதி தேவன் பரலோக பிதா அவரோடு நம்ம வாசம் பண்ணுகிறோம் அவர் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிறார் இதுதான் பாக்கியம் இதுதான் மகிமை இதுதான் சந்தோஷம் இதுதான் மகிழ்ச்சி இதுதான் பரவசம் ஹல்லேலூயா கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் பரலோகத்திலே போய் நாம் பரலோக தேவனை தரிசிப்போம் அவர் நம்மிடத்தில் வாசமாயிருப்பார் அவரோடு கூட நாம் வாசமாயிருப்போம் இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டே இருப்போம் எவ்வளோ பெரும் பாக்கியமான அனுபவம் மீதி எல்லாம் அதுக்கு பின்னால கிரீடம் தந்தாலும் வாங்கிக்கலாம் எத்தனை வஸ்திரங்கள் என்ன ரட்சிப்பின் வஸ்திரம் இப்போ நமக்கு உடுத்தி தான் வச்சிருக்கிறாரு துதியினுடைய தந்திருக்கிறார் அலங்கார வஸ்திரங்களை தருகிறார் பொற்சரிகையான வஸ்திரங்களை தருகிறார் அதனால தான் இப்போ எங்கள் உலகத்துலலாம் இந்த அலங்கார வஸ்திரம் வேண்டாம் நட்டு நகைகள் ஒன்று வேண்டாம் இந்த உலக அலங்காரம் ஒன்று வேண்டாம் அங்கே மகிமையில் கத்தர் மகிமையாய் தருகிறார் என்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் குப்பை ஆமென் ஹல்லேலூயா இப்போ நம்ம அணிந்து இருக்கிறோமே இதெல்லாம் என்னதான் குப்பை தான் அந்த அன்பு இந்த பரலோக சந்தோஷம் இந்த பரலோக மேன்மை நமக்குள்ளே வரும்போது இந்த காரியெல்லாம் என்ன நம்ம விட்டு போயிடும் அந்த மகிமையின் தரிசனம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசமாக இராதபடியினால தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் பெரிதாய் தெரிகிறது நாலு பேர் மத்தியில் போய் நிற்க வேண்டாமா என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா நாலு பேரை பிரியப்படுத்தினா அங்கே மகிமையில் போய் இந்த மகிமையை அனுபவிக்க முடியாது கர்த்தருடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே ஆமென் வாய் திறக்க மாட்டேங்களே சந்தோஷம் இல்லையா பரவசம் இல்லையா ஹல்லேலூயா மகிழ்ச்சி இல்லையா உள்ளம் பொங்கவில்லையா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதுதான் பழைய காலத்தில் பாடினாங்க பரிசுத்தவான்கள் எப்போ எப்போ காண்பேன் என் நேசரை எப்போ எப்போ போய் சேருவேன் எப்போ சேருவேன் விண் வீட்டில் எப்போ என் நேசரை காண்பேன் எப்போது எப்போது எப்போதுன்னு இந்த ஆவலோடு இந்த பூமியிலிருந்து பாடிக்கொள் பரவசம் அடைந்து கொண்டிருந்தார்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் போகணும் எப்போ வந்தாலும் போகணும் அப்படிப்பட்ட வாஞ்சியோடு அவருடைய உள்ளங்கள் துடித்து கொண்டிருந்தது ஆமேன் இப்படி அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது வசனத்திலேயே அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாக இருப்பார் அவர் கூட இருப்பார் தேவன் கூட இருப்பார் அதுதான் பாக்கியம் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் இன்பம் அதுதான் நமக்கு முக்கியமான காரியம் தேவன் நம்மோடு இருக்கிறது அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிறார் நம்மோடு பேசுகிறார் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் நம்மை சுத்தம் செய்கிறார் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் எல்லா சுத்தங்களையும் நீக்கி அவருக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இனி நான்காம் வசனத்தை படிப்பீர்களானால் அவருடைய கண்ணீரியாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது இனி கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் ஆமே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதற்கு நாமே மாத்திரம் அப்பமான மனுஷர்கள் அல்லவா கண்ணீர் ஒடிக்கிற தேவ பிள்ளைகளே வேதனையோடு இருக்கிறவர்களே ஆமே நம்முடைய கண்ணீரை ஒரு நாள் கத்து துடைப்பார் அல்லேலூயா அல்லேலூயா இவ்வளவு பெரிய அன்பு நம்மிடத்தில் வாசமா அந்த பரலோகத்தில் அவர் நம் நடுவில் வாசமாக அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்கள் நான் நம் நடுவில் வந்து என்னுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார் இனி மரணம் இல்லை என்னுடைய துக்கம் இல்லை அலது இல்லை வருத்தம் இல்லை ஒன்றும் இல்லை இன்பமான சந்தோஷ உறவுக்குள்ளே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இதற்காக
பரிசுத்த ஆவியார் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். யோவான் சுவிசேஷம் 14:18 அதாவது 17 படிப்போம். உலகம் அந்த சத்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே உங்களிடத்தில் வருவேன். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா! இதை கொஞ்சம் தயவாக கூர்ந்து கவனியுங்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம், இப்போ இயேசு இந்த சீஷர்களோடு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நான் போயிடுவேன், உங்களோடு இருக்க முடியாது, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், போன பிறகு உங்களுடனே கூட என்றென்றைக்கு இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் பிதாவை வேண்டுகொள்ளுவேன், அவர் உங்களுக்கு ஆவியானவரை தந்தருள்வார். அவர் தேற்றரவாளன். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அவர் தேற்றரவு பண்ணுகிறவர், தேற்றுகிறவர். ஹல்லேலூயா! நல்ல கம்ஃபர்டர். ஹல்லேலூயா! இந்த இருதயத்தில் வருகிற பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன், தேற்றரவாளன், தேற்றுகிறவர். அவர் என்ன செய்கிறார்? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர் அவர் வந்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார், அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள். பரிசுத்தாவியானோ நமக்குள்ளே வரும்போது அவர் நமக்குள்ளே அம்மை விட்டு போகிறதில்லை. நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஏதோ சர்ச்சில் வந்து கையை தட்டி வேகமாக பாட்டை பாடி அப்புறம் பாஸ்டர்லாம் இன்னும் ஆவியில் நிறைந்து ஜெபமணுங்கள்னு சொல்லும்போது அந்நிய பாஷைகளை பேசி மகிமைப்படுத்துவது அந்த நேரத்தில் மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா! இந்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்குகிறவர். நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து வரும்போது, இயேசு ஆகாயத்தில் வரும்போது நம்மை மறுரூபமாக்கி நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர் ஆவியானவர். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்று இழந்தவர்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், ஆவியிலே கழிகூற வேண்டும், ஆவியிலே மகிழ வேண்டும், ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆவியின் நிறைவு நமக்கு எப்போதும் வேண்டும். வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற வேலையில் கூட ஸ்தோத்திரத்தோடு பாடல்களை பாடிக்கொண்டு அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு அது சில செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும். சாத்தானுக்கு அங்கே வர்றதுக்கு இடமே இருக்காது. ஆண்டவரோடு உறவு வைத்து ஆவியானவர் நமக்குள்ளே தானே தங்கியிருக்கிறார். அவருடைய உதவியோடு அதை செய்யலாம். பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆகையினால் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பாருங்கள், இயேசு இந்த பூமியை விட்டு போகிறார் என்று சொன்னதும் சீஷர்கள் ரொம்ப கலங்குறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப துக்கப்படுறாங்க. அது யோவான் சுவிசேஷத்தில் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய துக்கம், அவர்களுக்கு இயேசு சொன்ன மறுமொழி, ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இங்கே சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ளேயே நான் வாசமாக இருக்கிறேன், தங்கி இருக்கிறேன். அதனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, நான் போயிட்டாலும் உங்கள் கூட யார் வந்து தங்கியிருப்பா? வாசமாக இருக்கிறாரு ஆவியானவர். ஆவியானவர் தங்கி இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. அல்லேலூயா! எனக்கு யார் உண்டு? எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்றவர், நான் அனாதை, அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. என்னையெல்லாம் கைவிட்டுட்டாங்க, யாரும் எனக்கு உதவி செய்கிறதில்லை, என்னை கண்டுக்கிறதில்லை, என் குடும்பத்தில் சிலர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் எனக்கு எதுவும் உதவி செய்கிறதில்லை, இப்படியெல்லாம் சொல்லாதுங்க. யார் கூட இருக்கிறது? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். நான் போயிடுவேன், நான் போன பிறகு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ளே எப்போது வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! தைரியமடையுங்கள். ஆவிக்குள்ளாகி ஆவியானவர் தைரியப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர்.
வியாதி நேரத்துல பலவீன நேரத்துல கூட ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு புது பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த வியாதி போராட்டங்கள் எல்லாம் நம்ம நீங்கி நீங்கி போயிரும். அதை ஓ பெருசா சாத்தா வந்து பெருசா சொல்லி தருவோம், உனக்கு அப்படி இருக்கு, அந்த வியாதி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா பெருசா எல்லாம் சொல்லி சொல்லி உங்க இருதயத்தை எல்லாம் கலக்கி கொண்டிருப்பான். நீங்கள் அதனால் போ பிசாசு என்று இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி விட்டு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார், புது கிருபையை ஊற்றுவார், சந்தோஷத்தை தருவார். அது மட்டுமல்ல சரீரத்தில் நல்ல உற்சாகத்தை தருவார், ஒரு புது பலனை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னவோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வைக்கிறீங்களா? பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க, எடுத்துக்குங்க, எடுத்து இருதயத்தில் வைச்சு அதை அபியாசப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய சுயமாய் நான் சொல்லுகிறது அல்ல, தேவனுடைய வார்த்தை. பயப்படுகிறதற்கு அடிமத்தனத்தின் ஆவியை தரவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும், அன்பா அன்பு செலுத்துகிற ஆவி ஆவியானவர். அப்புறம் பலமுள்ள ஆவியானவர். அப்புறம் தெளிந்த புத்தி, நல்ல ஒரு தெளிவு. புத்தியில் என்ன இருக்கிறது? நல்ல தெளிவு. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் கத்திர அந்நிய பாஷைகளை பேசி கத்திரலே மகிழலாமா? ஆமேன். பரலோக ராஜ்யத்திலே அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அவர் எப்போது என்று காத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் எப்போது என்னிடத்தில் வருவார்கள், சேர்க்கப்படுவார்கள், நான் அவர்கள் நடுவிலே போய் வாசம் பண்ணுவேனே என்று அவர் ஆவலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அதரிசனமான தேவன் நம் நடுவில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அசுசியான காரியங்களை கண்டு கத்தர் விலகி விடாதபடிக்கு பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுது. குடும்பத்தில் அசுசிகள் காணப்படக்கூடாது, வீட்டிலே அசுசிகள் காணப்படக்கூடாது, இருதயத்திலே அசுசிகள் காணப்படக்கூடாது. அவைகள் இருக்குமானால் ஆவியானவர் விலகி போய் விடுவார், தேவன் விலகி விடுவார், அங்கு வாசம் பண்ண முடியாது. தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக விரும்பி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் விருப்பம் என்ன? நீங்கள் என்ன விருப்பம் வைத்திருக்கிறீர்கள்? என்ன விருப்பத்தோடு இருக்கிறீர்கள்? உங்கள் இருதயத்தின் ஆழம் என்னத்தை சொல்லுகிறது? எதை விரும்புகிறது? எதை நாடுகிறது? உலகமா தேவனா? உலகமா தேவனா? உலக பொருளுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனை பகைத்து ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகமானால் உலகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், கர்த்தரானால் கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எப்படி எப்படி என்று கலங்காதீர்கள், ஏன் ஏன் என்று திகைத்து கொண்டு இராதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார், கர்த்தர் தைரியப்படுத்துவார். ஆமென். ஹால உங்களை சுய பலத்தினாலே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடிக்கொள்ள முடியாது, இயேசுவை பின்பற்ற முடியாது, இயேசுக்காக ஜீவிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினாலே வசனத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷ இறுதி நாட்களுக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். எங்களுக்குள்ளே நிர்வாசம் பண்ணும்படியாக நெசித்தம் கொண்டீரே. அதற்காக ஸ்தோத்திரம், சோத்திரம். எங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவரே, பரலோக பிதாவே, பரலோக தேவரே, உன
உன்னதமான தேவனே ஹல்லேலூயா எங்கள் நடுவிலே வாசம் பண்ண சித்தம் கொண்டவரே பரலோக தேவன் செல்ல குமாரனாய் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஆண்டவரே பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷ ஜாதிக்கு இருந்த பகையே சிலுவையிலே கொன்று எங்களுக்கு சமாதானத்தை தந்தீரே உறவை தந்தீரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தீரே ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் பாராட்டின உதவிக்காக ஸ்தோத்திரம் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா 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 தனமாலி ஹரகோ மசியாலவௌரி மிலாரவௌதிரி கலஹதி லௌசின ஷமனவாலியா மகிமை 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 தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை